வணக்கம் பாரி. வணக்கம். பீஸ்ட் என்ற விஜய் படத்தின் அரபி குத்து என்ற பாடல் வெளியாகி ட்ரெண்ட் ஆகி உள்ளது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? சமீபத்தில் வரப்போகிற ஒரு படம் வந்து பீஸ்ட் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய பட்ஜெட் படம். இப்போ அதோடைய ஒரு பாடலாக அரபி குத்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்று பல மில்லியன் வியூஸ் போய்கிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 மில்லியனுக்கு மேலே பார்த்துட்டு அப்புறம் அதை அந்த பாட்டை பார்த்து ஆடிக்கிட்டும் இருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு பரவிட்டுருக்குன்னு வைங்களேன். ரொம்பவே ட்ரெண்டாகி போயிட்டுருக்கு. முன்னாடி இருந்தே நம்ம நிறைய படங்களுடைய சிம்பாலிசங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு படங்கள்லையும் ஒரு காட்டக்கூடிய காட்சிகள் ஒன்றாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அர்த்தங்களில் வந்து அவர்கள் நிறைய நுணுக்கமான ஒரு மறைமுக அர்த்தங்களை வந்து வைத்து படங்கள் எடுப்பார்கள். அந்த சிம்பாலிசம் கை காட்டுற சின்னமாக இருக்கட்டும், இல்லை அந்த அவர்கள் எழுத்து எழுதக்கூடிய சின்னமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சிம்பாலிசம் அப்படிங்கிறது இந்த திரைப்படங்களில், அதுவும் முக்கியமாக தமிழ் திரைப்படங்களில் அளவுக்கு அதிகமாக சமீப காலங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒத்தக்கண்ணை காட்டுறது, முக்கோண சிம்பலை காட்டுறது, கொம்பு வச்சு காட்டுறது, கோடாரி காட்டுறதுங்கிற இந்த விடயங்கள்லாம் வெவ்வேறு ப்ரொடியூசர்ஸு, வெவ்வேறு டைரக்டரு, வெவ்வேறு வேலையாட்கள், வெவ்வேறு அந்த அலங்கார ஆட்கள், ஆனால் சிம்பாலிசம் எல்லாம் ஒன்று. எல்லாரும் கொம்பு கட்டிடுவாங்க, எல்லோரும் ஒத்தக்கண்ணை கட்டிடுவாங்க, எல்லோரும் அந்த கை சின்னம் காட்டிடுவாங்க. இதெல்லாம் இலுமினாட்டி சின்னமாக இருக்கும். ஆனால் வந்து இதை எடுக்கிற டைரக்டர் வேறு ஆளாக இருப்பார், ப்ரொடியூசர் வேறு ஆளாக இருப்பார், ப்ரொடியூசிங் கம்பெனி வேறையாக இருக்கும், அதில் வேலை செய்கிற க்ரூ மெம்பர்ஸ் வேறு வேறையாக இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் ஒரே விதமான சிந்தனை ஓட்டத்தில் இந்த சிம்பாலிசம் மட்டும் காட்டிடுவாங்க. இப்போ இது எப்படி நீங்கள் வந்து நியாயப்படுத்த முடியும்? இது இயல்பாக வந்துருச்சு, இல்லை ஒரு டைரக்டர் தான் இதை பண்ணுறாரு, இல்லை ஒரு நடிகர் படத்தில் ஒரு சும்மா ஸ்டைலுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லி ஒப்பேற்ற முடியாது. அப்போ இது நம்ம கண் கூட பார்த்துட்டு வரோம். இந்த அடிப்படையில் இந்த பீஸ்ட் படத்துலேயும் நிறைய சிம்பாலிசம் இருக்குது. முதல்ல அந்த சிம்பாலிசத்தை பற்றி பார்க்கும்பொழுது அதோடைய டைட்டில் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் பேர் வைக்க வேண்டும், அல்ல பேர் வைத்தால் வரி விலக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டமாகவே இருக்கிறது திரைத்துறையை பொறுத்த வரைக்கும். அப்போ தமிழில் பேர் வச்சால் வரி விலக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆனால் வரி விளக்கே வேண்டாம், இங்கிலீஷில் தான் பேர் வைப்பேன்னு மெனக்கெட்டு இந்த பேரை பீஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கணுமா? வேறு ஏதோ தமிழ் பேர் வைத்திருக்கலாம்ல, அப்போ அவங்களுக்கு தேவை இந்த பீஸ்ட்டுங்கிற வார்த்தை வரணும். சரி, பீஸ்ட் மட்டும் வந்தால் பத்தாது, பீஸ்ட்டோடு சேர்த்து கோடாரியும் வரணும். ஏன்னா கோடாரி சிம்பாலிசம் அவங்களுக்கு முக்கியம். படம் ஃபுல்லாக விஜய் வந்து கண்டிப்பாக துப்பாக்கியில் தான் சண்டை போட போகிறாரு. ஏன்னா நீங்கள் காமிச்ச ஸ்டில்லு ஷாட்கனோட காட்டுறாங்க, துப்பாக்கியில் சுடுற மாதிரி ஹெலிகாப்டர் இதெல்லாம் தான் காட்டுறீங்க. ஆனால் கோடாரி ஏன் வருது? ஏன்னா ஆதி காலத்துக்கு போய் கோடாரி வச்சு சண்டை போட போகிறாரா? கிடையாது. ஆனால் கோடாரி சிம்பாலிசம் வரணும். ஏன்னா கோடாரி சிம்பாலிசம் வந்து பரசுராமனுடைய ஒரு சிம்பாலிசம். பரசுராமன் யார்? வெளியிலேருந்து கடல் கடந்து வந்த ஒரு யூதன். அந்த யூதனுடைய அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய கோடாரி, அந்த கோடாரியை வந்து சிம்பாலிசமாக காட்டுவதன் மூலமாக பரசுராமரை வந்து அவங்க ஞாபகப்படுத்திக்கிறாங்க. இந்த படத்துக்கு பின்னாடி இருந்து ஃபன் பண்ணக்கூடிய இந்த இலுமினாட்டி கும்பல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சிம்பாலிசங்களை வைத்துக்கிட்டு இருக்கோம். கமலஹாசனும் கோடாரி தான் வீசுவார், கோடாரி தான் காட்டுவார், ஒத்தக்கண்ணை தான் காட்டுவார், ட்ரையாங்கிள் சிம்பிள் காட்டுவார், 666 சின்ன 666 காட்டுவார், அப்புறம் சாத்தானிக் சிம்பிள் காட்டுவார், நட்சத்திர குறியீட்டு காட்டுவார், இதெல்லாம் காட்டுவார். இவங்களோட படங்கள்லேயும் அதெல்லாமே வரும், எந்த வித சமரசமும் இல்லாமல் அதெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் வந்து கோடாரி சின்னம் காட்டப்படுகிறது அந்த எழுத்துலேயே. அடுத்து வந்து முக்கோண சின்னமும் காட்டப்படுகிறது, பிரமிட் சின்னம், அதுக்கப்புறம் அந்த கோடாரி சின்னம், தொடர்ச்சியாக இலுமினாட்டிகள் அவங்களுடைய படங்களில் காட்டக்கூடிய சின்னங்கள், அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டைட்டில் கார்டிலே அது இருக்குது. அடுத்து இந்த படம் வந்து அரபிக் குத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அதை தொடங்குறாங்க, அந்த பாட்டை போட்டிருக்காங்க. இந்த அரபிக் குத்து எதுக்குங்க? தமிழ்நாட்டில் தமிழ் குத்து இருக்குது, இல்லை பக்கத்து ஸ்டேட்டு ஆந்திரா குத்து, கேரளா குத்து இப்படி கூட போடலாமே. டக்குன்னு ஒரே தாவத்தாவி எங்கே அரபியாவுக்கு போயிட்டாங்க அரபிக் குத்து அப்படின்னா. அப்போ அதுக்கான காரணங்களை நான் இந்த காணொலியோட முடிவில் நம்ம பேசுவோம். ஆனால் அரபிக் குத்துன்னு ஒரு பாட்டு வருகிறது. அந்த பாட்டையும் வந்து தமிழ் எழுதலை, வாயில் நுழையாததை பீடாவை மென்று துப்புன மாதிரி என்னென்னத்தையோ போட்டு அதுதான் அரபிக்குன்னு போட்டுவிட்டு கண்ட கண்ட வார்த்தைகளை போட்டு எழுதி விட்டுருக்காங்க. ஆனால் அவங்க என்ன தான் கண்ட கண்ட வார்த்தைகள் எழுதினாலும் அவங்களுக்கு சிம்பாலிசம் முக்கியம்ல, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு மறைமுக கருத்து, அந்த மறைமுக வரலாறு, அவர்கள் என்னென்ன கொடுமைகள்லாம் செய்தார்கள், அந்த கொடுமைகளை வந்து ஆவணப்படுத்தணும்ல இந்த மாதிரி பாடல்களில். அப்போ அந்த மாதிரி மறைமுகமாக பல கருத்துக்களை இந்த பாடல்களில் வைத்திருக்கிறார்கள். காட்சிப்படுத்துகிற விதத்துலையும் அவங்க வெளியிட்ட அந்த அரபி குத்துங்கிறதுலையும் சிம்பாலிசம் காட்டப்பட்டிருக்கிறது. என்ன சிம்பாலிசம்னா, முதல்ல வந்து விஜயை காட்டும் பொழுதே முதல் காட்சியிலேயே கருப்பாடையில் தான் காட்டுறாங்க. கருப்பு என்பது யூதர்களுக்கு மிக பிடித்த வண்ணம். யூதர்கள் வந்து எப்பயுமே கருப்பாடை தான் உடுத்திருப்பார்கள், அவர்களுடைய மதகுருமார்கள் கருப்பாடை தான் உடுத்துவார்கள். அப்போ அந்த கருப்பு சின்னம் என்பது யூதர்களுக்கான ஒரு சின்னம். அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் கொஞ்சம் புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம விஜய் அவர்கள் வந்து கழுத்தில் வந்து ஒரு நங்கூரத்தை டாலராக போட்டிருக்காரு. இப்போ நங்கூரம் என்பது
கடல் பயணத்தை குறிக்கக்கூடியது. கடல் கடல் கடந்து வந்ததை குறிக்கக்கூடியது. அப்போ விஜயை காட்டும் பொழுது கடல் கடந்து கருப்பாடை உடுத்தி வந்தவன் அப்படிங்கிற அந்த ஒரு கெட்டப்பில் தான் காட்டுறாங்க. கடல் கடந்து கருப்பாடை உடுத்தி வந்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். அது இந்திய நிலப்பரப்புக்குள்ள யூதர்கள் கடல் கடந்து தான் வந்தாங்க. பழம் தமிழகத்தில் யூத கூட்டம் தான் கருப்பாடை அணிந்து நங்கூரத்தை தாங்கி கப்பலில் வந்து இறங்கிய கூட்டம். உடுப்பியில் வந்து அவங்க இறங்குறாங்க. இதுதான் நம்ம வரலாறு. அப்போ அந்த யூதர்களுடைய வருகையைத்தான் விஜய் அவர்களுடைய அந்த தோற்றம் நான் ஒரு யூதன் அப்படிங்கிறத தான் காட்டுகிறது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த இந்த இதை காட்சிப்படுத்தும் பொழுது இப்போ முதுமக்கள் தாலி வந்து காட்டப்படுகிறது. முதுமக்கள் தாலின்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, பெரிய அளவுக்கு பானை. இந்த பெரிய பானை எதற்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அந்த காலத்தில் தமிழர்கள் இங்கே இறக்கக்கூடியவர்களை இறந்தவர்களை புதைப்பதற்கு இந்த பானையில் வைத்து தான் புதைப்பார்கள். அதுதான் வைகுண்டம் என்று கூட நம்ம சொல்லுவோம். வைகுண்டம் குண்டத்தில் வைத்து புதைத்தல் அப்படிங்கிறது தான் ஒரு மரபாக இருந்தது. இன்றளவும் நீங்கள் வந்து அகழ்வாராய்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் புதைக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் முதுமக்கள் தாலி கிடைக்கும். அதற்கு பேரை வந்து முதுமக்கள் தாலின்னு வச்சது ஒரு சதித்திட்டம். காரணம் என்னென்னா வயதானவர்களை மட்டும்தான் அப்படி போட்டு புதைத்தார்கள்ங்கிற மாதிரியான தோற்றத்தை இது ஏற்படுத்துகிறது. அப்படி கிடையாது, இறந்தவர்களை புதைப்பதே பானையில் வைத்துத்தான் தமிழர்கள் புதைத்து கொண்டிருந்தார்கள். எப்படி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி வந்து சவப்பட்டியில் வச்சு புதைக்கிறாங்களோ அதுபோல் அந்த கால தமிழர்கள் பானையில் வைத்து புதைப்பதுங்கிறது ஒரு மரபாக இருந்தது அவர்களுக்கு. அதில் அந்த காலத்தில் வயசானவங்களை தான் அப்படி வச்சு புதைச்சாங்கிற ஒரு கருத்து போலே ஒரு ஆய்வாளர் ஏதோ ஒரு காலத்தில் உருவாக்குனதுனால அதுக்கு பேரே முதுமக்கள் தாலின்னு வச்சுட்டாங்க. உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து இளம் வயதுடையவர்களோடதா இல்லை இப்போ ரொம்ப ஓல்டானவங்களுடையதாங்கிறதெல்லாம் யாரும் இங்கே ஆய்வுப்படுத்தவே இல்லை. அப்போ முதுமக்கள் தாலிங்கிறது பேர் கிடையாது, அது வந்து ஈமச்சடங்குக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரும் பானை அப்படிங்கிறது தான் பொருள். அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பரியல் ஏர்ன் அப்படிம்பாங்க, பரியல் ஏர்ன் சொல்லுவாங்க. இந்த பரியல் ஏர்ன் முன்னாடி இவர்கள் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எதை சிம்பாலிசம் படுத்துகிறது அப்படின்னா ஏதோ ஒருவர்களுடைய இறப்பை இந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த இதாறு கடல் கடந்து வந்த இந்த யூதர்கள் ஏதோ ஒரு மக்களுடைய இறப்பை கொண்டாடினார்கள். அது எந்த இறப்பு அப்படின்னா அது முழுக்க முழுக்க வந்து மகாபாரத போரைத்தான் இவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள் இந்த ஒரு சின்ன ஒரு விடயத்தில். ஏன் அப்படின்னா இந்த பாடல் தொடங்கும் பொழுதே சம்பந்தமே இல்லாமல் கேரளாவிலிருந்து ஒரு மியூசிக் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கேரளாவில் ஒரு ஆல்ரெடி ஒரு பாட்டு ஹிட் ஆயிருந்துச்சு, அந்த பாட்டுடைய மியூசிக்கும் இந்த படத்தில் இந்த பாட்டுடைய தொடக்கத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. மலையாள மியூசிக் ஒன்று இருக்கும், அந்த மியூசிக்கை இந்த இதில் வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் மலையாளத்தை இவங்க இதில் ஒரு சிம்பாலிசம் படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலுடைய வரிகள் எல்லாம் காலி காலி அடிப்போலின்னு ஒரு அடிப்போலி உங்களுக்கே தெரியாது மலையாள வார்த்தை. ஏன் மலையாள வார்த்தையை சம்பந்தம் இல்லாமல் இந்த இடத்துக்குள் கொண்டு வருகிறார்கள் என்றால் கேரள மலைக்குறவர்களுக்கும் கேரளாவை சார்ந்த மலைக்குறவர்களுக்கும் அதே போல் தமிழ்நாட்டை சார்ந்த பாண்டியர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் ஏற்பட்ட போர் தான் மகாபாரத போர். இதுதான் அவர்கள் யூதர்கள் செய்த ஒரு பெரும் சதி. அந்த யூதர்களாக இருக்கக்கூடிய சகுனி இங்கே வந்து மலைக்குறவர்களுக்கு மூளையை கழுவிட்டு அவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய விவசாய சமூக மக்களுக்கும் போரை கிளப்பிவிட்டு அந்த போரில் நிறையா தமிழர்கள் இறந்தாங்க ரெண்டு தரப்புலையும். அதை இவர்கள் கொண்டாட்டமாக கருதினார்கள். அதோடைய ஒரு ஒரு சிம்பாலிசம் தான் கருப்பாடை உடுத்திய சகுனியாக தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடிய அந்த விஜய் கதாபாத்திரம் வரும்பொழுது இந்த பாடலில் ஒரு பரியலன்னு காட்டுறாங்க. ஏன் இந்த பரியலன்னு காட்டுறாங்க, இறப்ப எப்படி வேணாலும் காட்டலாமே, ஏன் இந்த முதுமக்கள் தாலியை கரெக்டாக காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இவ்வாறு இறந்த இந்த மக்களை ஆதிச்சநல்லூருங்கிற இடத்துல தான் தமிழர்கள் புதைத்தார்கள். அதனால தான் இன்றைக்கி ஆதிச்சநல்லூரில் நமக்கு கிடைக்கக்கூடிய சோடுகள் எல்லாமே வெறும் முதுமக்கள் தாலியாக கிடைக்கும். அது ஒரு பெரிய கிரவுண்டு, அது சும்மா கொஞ்சம் நஞ்ச கிரவுண்டு இல்லை, பல ஏக்கருக்கு அது பரவி இருக்குது அந்த கிரவுண்டு. அது முழுக்க முழுக்க மக்களை புதைத்த இடம், ஒரே நேரத்தில் புதைச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரே நேரத்தில் அத்தனை பேரை எப்படி ஏன் புதைச்சாங்க அப்படின்னா ஒரு பெரிய இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இறப்பு இறந்த சடங்குகளை வந்து அங்கே புதைச்சிருக்கிறாங்க. அப்போ அதுதான் அந்த ஆதிச்சநல்லூர் அவருடைய அடையாளம். அப்போ அந்த ஆதிச்சநல்லூர் நடந்த அந்த மகாபாரத போருடைய அந்த ரிமம்பரன்ஸ் தான் இந்த பாடலில் இவங்க எல்லாருமே காலி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான பாடலாக இந்த முதல் வரி முதல் தொடக்க வரியிலேயே இவர்கள் காட்டுகிறார்கள். இதை பாடிக்கொண்டு இருக்கும்போது பின்னாடி இதாவது இந்த காட்சியை காட்சிப்படுத்தும் போது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிலவு மாதிரி ஒரு மண்டையை ஒருவர் மாட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பார். இது ஏன் அங்கே நிலவு அப்படிங்கிறத காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து லூனார் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. லூனார் கேலண்டர் அப்படின்னா நிலவை வைத்து மாதங்களை வரையறுத்த மக்கள், நிலவை வைத்து மாதங்களை வரையறுத்த மக்களுக்கும் சூரியனை வைத்து விவசாய கேலண்டரை உருவாக்கிய மக்களுக்கும் நடுவில் நடந்த போர் தான் இந்த மகாபாரத போர். அப்போ இந்த லூனார் கேலண்டர் அப்படிங்கிறத என்னென்னா மாதங்களை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு கேலண்டர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் அதுக்கப்புறம் அந்த குறவர்கள் இவர்களுடைய கேலண்டர்லாம் லூனார் கேலண்டராக இருந்துச்சு. அப்போ இந்த அந்த லூனார் கேலண்டரை மையப்படுத்தி தான் அந்த நிலவுடைய பிறை மூன்றாம் பிறையோட சிம்பாலிசத்தையும் போட்டு அங்கே பின்னாடி ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருப்பார் நிலவு. அப்போ இது எதை குறிக்குதுன்னா
மலைக்குறவர்களுக்கும் இங்கே நடந்த விவசாய மக்களுக்கும் நடந்த அந்த ஒரு இறப்பும் அந்த ஒரு சங்கடமும் முதல் வெற்றியாக இவர்கள் கருதுகிறார்கள். யூதர்கள் தமிழர்களை முதலில் வெற்றி கொண்டதாக இந்த ரெண்டு பக்கமும் இறந்த ஒரு பேர் இழப்பு அதை வந்து அவர்கள் கருதுகிறார்கள். அதனால தான் அந்த இடத்துலேருந்து தொடங்குறாங்க இந்த பாட்டை. அடுத்த வெற்றி அவர்களுக்கு எங்கேருந்து வருகிறது அப்படிங்கிறத அடுத்த வரிகளில் அவங்க காட்டுறாங்க. ஓ கியூட்டி நீ ஸ்வீட்டி உன் பியூட்டி அதில் மாட்டி நான் மெல்லமா மெல்லமா காலி அதை சொல்லலை சொல்லலை போடின்னு ஒரு வரி வரும். இதுதான் அந்த வரிகள் வருகிறது. இதை இப்போ கேட்டோம்னா வந்து என்னது ஒரு பொண்ணை வந்து கியூட்டி பியூட்டி ஸ்வீட்டின்னு பாடுறாரு அதில் போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இந்த இந்த ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒரு காலத்தில் இனப்படுகொலை செய்த இந்த யூத கூட்டம் ஒரு அவர்களுக்கு தெரியும் எதை நம்ம எழுதணும் எப்படி நம்ம எழுதணும்னு. அப்புறம் இன்னொன்று லிரிக் ஹிஸ்ட் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அப்படிலாம் நினைக்காதீங்க. சிவகார்த்திகேயனை கையெழுத்து போட சொல்லிட்டாங்க நீங்கள் தான் எழுதுனீங்கன்னு ஒத்துக்கோங்க அவர் ஒத்துக்கிட்டாரு. அதனால் இவர் தான் எழுதினார்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் எழுதுனதில்ல யாரோ ஒருத்தர் எழுத அதுக்கு பேர் போட்டவர் தான் சிவகார்த்திகேயனுங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த பாடலில் வந்து ஓ கியூட்டி பியூட்டி ஓ ஸ்வீட்டின்னு வருது. இப்போ எதுக்குங்க கியூட்டி பியூட்டி ஸ்வீட்டி ஓகே ரைமிங்காக ஏதோ டி டி டீன்னு போட்டிருக்காங்கன்னு நினைப்பீங்க. இது கூட இன்னொரு வார்த்தை ரைம் ஆகும் ஈட்டி. இப்போ அடுத்த வார்த்தையோட பொருத்தி பார்த்தீங்கன்னா இதுக்கு மீனிங் புரியும். என்ன அப்படின்னா ஓ கியூட்டி பியூட்டி ஸ்வீட்டி அதில் மாட்டின்னு வரும். பியூட்டியில் நீங்கள் மாட்ட முடியுமா கியூட்டியில் நீங்கள் மாட்ட முடியுமா ஸ்வீட்டியில் நீங்கள் மாட்ட முடியுமா ஆனால் ஈட்டியில் நீங்கள் மாட்டலாம். ஈட்டி எடுத்து குத்துனா நீங்கள் அதில் மாட்டிக்குவீங்க. ஸோ ஈட்டியில் மாட்டி அப்படிங்கிறத அந்த ஈட்டிங்கிற வார்த்தை வரணுங்கிறக்காகவே இவங்க கியூட்டி பியூட்டி ஸ்வீட்டின்னு மறைமுகமாக சொல்லி வச்சுருக்கானுங்க. என்னென்னா அது ஈட்டி தான் அதில் மாட்டி அதில் மாட்டி மெல்லமா மெல்லமா காலி அதை சொல்லலை சொல்லலை போடின்னு அடுத்த வரிகள் வருது. இந்த வரிகளை பாடும் பொழுது பின்னாடி ஒரு டான்ஸ் ஆடுவானுங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு டான்ஸ். வேறு ஒன்றும் இல்லை காலெல்லாம் அகட்டி வச்சுக்கிட்டு கையை அப்படி தொங்க போட்டுக்கிட்டு இடுப்பு இடுப்பு ஆட்டுவானுங்க. ஆட்டி அப்படி நகைச்சுவே ஆடுவானுங்க அந்த ஆட்டத்தை. அந்த அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் கொண்டாட்ட மனநிலை இல்லை. அதை நான் ஒரு பிக்சர் காட்டுறேன் அது பின்னாடி போட சொல்கிறேன் அதில் பாருங்கள். சமண கழுவேற்றத்தை தான் அவர்கள் இதை மறைமுகமாக காட்டுகிறார்கள். கழு என்பது ஒரு வகையான ஈட்டி தான். கழு மரம் அப்படின்னா ஒரு ஊசியாக இருக்கக்கூடிய ஒரு மரம். மரம் ஊசியாக இருந்தாலும் அது பேர் ஈட்டி தான். அப்போ ஈட்டியில் மாட்டி யார் மாட்டி அந்த சித்தர்கள் அந்த கால தமிழர்கள் மாட்டி மெல்லமா மெல்லமா காலி அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கழுவேற்றத்தில் ஒருவர் வந்து உடனே சாக மாட்டாங்க. கழுவேற்றம் என்றால் என்னென்னா அந்த கழு மரத்தில் ஒருவர் ஊசி போல் இருக்கக்கூடிய மரத்தில் கால்களை அகற்றி ஆசன வாயில் போல் உட்கார வச்சுருவாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய அவர்கள் இரத்தப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதையை அனுபவித்து இறப்பார்கள். இந்த சித்திரவதைங்கிற வார்த்தையும் சித்தரை வதைத்தது தான் சித்திரவதை. சித்தர்களை வதைத்து கொன்றது தான் சித்திரவதைங்கிற டார்ச்சருங்கிற வார்த்தைக்கே சித்திரவதை என்று தான் பெயர். இதை சமண கழுவேற்றம் என்று இன்றைக்கு வரலாறுல மறைத்து விட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே இது தமிழர்களுடைய கழுவேற்றம். ஆசீவக சித்தர்களை இந்த யூதர்கள் துடிக்க துடிக்க கழுவேற்றி கொன்ற நிகழ்வு தான் இந்த கழுவேற்றம். அதை இன்னைக்கு வரைக்கும் அவன் மறக்கலை. அதை கொண்டாட்டமாக அவன் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் ஆடினது மட்டும் இல்லாமல் நம்மளையும் பாதிக்கப்பட்ட நம்மளையும் ஆட வைக்கிறான். அதுதான் இந்த பாடல் சொல்லுது மறைமுகமாக. ஸ்வீட்டி பியூட்டி கியூட்டி ஈட்டி அந்த ஈட்டியில் மெல்லமாக மாட்டி அந்த இதில் மாட்டி மெல்லமாக மெல்லமாக காலி கொஞ்சம் கொஞ்சமாக செத்தான். அதை சொல்லலை சொல்லலை போடின்னா இந்த வரலாற்று நிகழ்வு வரலாற்று புத்தகங்கள்லேருந்து மறைக்கப்பட்டு விட்டது. இதுதான் உண்மை. சமண கழுவேற்றத்தை பற்றி யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க. வரலாறு புத்தகங்களில் ரொம்ப சொற்ப இடத்துல தான் அது பேசப்பட்டிருக்கிறது. அதை பற்றியான ஆய்வுகள் பெரிய அளவில் இல்லை. தமிழ்நாட்டில் கழுவேற்றம் கழுமுற்றம்னு பல ஊர்கள் இருக்குது. எண்ணாயிரம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. பல இடங்களில் கழுவில் இறந்தவர்களுக்கான நடுகள் இருக்கிறது. கழுமரம் ஏற்றி கொல்லப்பட்டவர்களுக்கான நடுகள் இருக்கிறது. ஆனால் வந்து இன்றைக்கி அந்த அது பெரிய அளவில் வரல. தமிழக வரலாறுன்னு எழுதும்போது கழுவேற்றத்தை பற்றி யாருமே எழுதுறதில்லை. ஏன்னால் வரலாற்றிலிருந்து அதை மறைத்து விட்டார்கள். அதனால தான் சொல்லலை சொல்லலை போடி அப்படிங்கிற வார்த்தையை இவர்கள் அதில் பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்திக்கிட்டு இவர்கள் ஆடக்கூடிய அந்த ஆட்டம் என்பது இன்றைக்கி சித்தர்களை கழுவேற்றி கொன்றதற்கு நம்மக்கிட்ட பல புடைப்பு சிற்பங்கள் இருக்குது, பல ஓவியங்கள் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அதை அப்படியே மிமிக்ரி பண்ணி தான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. காலை அகட்டி வச்சு கையை தொங்க விட்டு வைத்து அப்படியே ஆட்டுறது அது அப்படியே கழுவேற்றத்தோடு பொருந்தக்கூடிய ஒரு ஸ்டெப்பு, உடல் ஸ்டெப்பு. அது என்னென்னா அந்த கழுவேற்றத்தை தான் அந்த சிம்பாலிசம் அதில் குறிக்குது. அதில் அதனால தான் இவர்கள் இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்களை போட்டு மறைமுகமாக இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த சமண கழுவேற்றம் நடந்த காலகட்டம் என்பது இந்த பரசுராமனுடைய காலகட்டத்தில் தான் இந்த சமண கழுவேற்றம் என்பது நடந்திருக்குங்கிறது பல ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏன்னால் அதில் தான் அவர்கள் வெற்றி கண்டார்கள்.
இப்போ அது இது இது ரெண்டு தான் தமிழர்களுக்கு இவர்கள் இழைத்த மகாபாரத போர் ஒன்று. அந்த மகாபாரத போரில் பெரும் அளவுக்கு இறப்பு ஏற்பட்டது. ஆனால் ராமாயண காலகட்டத்தில் ஒரு வேலையை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது ராவண இந்திரனால் அந்த சதி முறியடிக்கப்பட்டது. அவர்களால் ஜெயிக்க முடியல. ஸோ அதை அவங்க வந்து ஒரு பெருமையாக கருதுறதில்லை. அது அவங்களுக்கு தோல்வி தான் தழுவி இருக்கிறார்கள். ஆனால் பரசுராமனுடைய காலகட்டத்தில் தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். மைசூர் பகுதியிலேருந்து படையெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து இவர்கள் வெற்றி கண்டு அந்த காலகட்டத்தில் தான் இந்த கல்வெட்டுகள் நடந்திருக்குங்கிறது ஒரு கருதுகோளாக கருதப்படுகிறது. அப்போ அடுத்து ஒரு பேர் இழப்பு அப்படிங்கிறத வந்து இந்த யூதர்கள் எதை சாதித்ததாக இந்த பாட்டை வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா அதை அடுத்த லைன்லேயே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முதல் வாட்டி படம் காட்டி என்னை வாட்டி கண்ணை காட்டி லவ்வை கொஞ்சமாக கொஞ்சமாக ஏற்றி என்னை செஞ்சிட்டா ஒருத்தின்னு ஒரு வார்த்தை வரும். இதுக்கும் மறைமுக அர்த்தம் இருக்குது. முதல் முதலில் ஒரு அழிவு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். முதல் வாட்டிங்கிறது அந்த வார்த்தை அதை தான் குறிக்கிறது. முதல் வாட்டி படம் காட்டி நியூஸில் தொடர்ச்சியாக படம் காட்டினானுங்க. தொடர்ச்சியாக ஐயோ இப்படி ஒரு நோய் வந்துருச்சு, ஐயோ அப்படி ஒரு நோய் வந்துருச்சு, இந்த நோய் வந்தோடனே நீங்கள் உங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்த தடுப்பூசி போட்டால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும், இந்த தடுப்பூசியை போடலைன்னா நீங்களாம் செத்து போயிடுவீங்க, இந்த தடுப்பூசி போடலைன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க, இந்த தடுப்பூசி மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும். முதல் வாட்டி படம் காட்டி நல்ல நியூஸ் சேனலை வச்சு படம் காட்டி, அடுத்து லாக்டவுன் என்னை வாட்டி அப்படிங்கிறது வாட்டுறது. மக்களை வந்து லாக்டவுனில் போட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து அவர்களை சுரண்டி அவர்கள் ஒன்றுமில்லாமாக்கி அவர்களை அன்றாட வாழ்வியலுக்கே வாழ விடாமல் பண்ணி அதுதான் என்னை வாட்டி. கண்ணை காட்டி, கண்ணை காட்டுறதுனா இது அதுதான் அந்த இலுமினாட்டி சிம்பாலிசம், கண்ணை காட்டி. அப்போ இந்த இதெல்லாம் பண்ணி லவ்வை கொஞ்சமாக கொஞ்சமாக ஏற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். லவ்வை எப்படிங்க கொஞ்சமாக கொஞ்சமாக ஏற்றுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். லவ்வை கொஞ்சமாக கொஞ்சமாக ஏற்ற முடியாது. வேணால் வேக்சினை கொஞ்சமாக கொஞ்சமாக ஏற்றலாம். கோவிடுங்கிற அந்த நோயை கொஞ்சமாக கொஞ்சமாக ஏற்றலாம். கையில் அப்படி பிடிச்சி ஒரு ஃபஸ்ட் டோஸ் கொஞ்சம், செகண்ட் டோஸ் கொஞ்சம். அடுத்த வரி சொல்கிறாங்க செஞ்சிட்டா செஞ்சிட்டா ஒருத்தி அப்படிங்கிறாங்க. எதை செஞ்சிட்டா 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 ஒருத்தினா நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்கம்பாங்க இல்லை, அந்த மீனிங்கில் தான் செஞ்சிட்டா செஞ்சிட்டா ஒருத்தி அப்படின்னு வருது. அநேகமாக அப்போ செஞ்சிட்டா செஞ்சிட்டானா இம்பார்ட்டன்ஸி அதிகமாயிரும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் காலத்தில். அதுக்கு யார் மேலேயே பழி தூக்கி போடுவாங்க. ஆனால் யாருக்கு ஆண்டவங்களுக்கு தான் விழிச்சோம் எதனால் இம்பார்ட்டன்ஸி வருதுன்னு. ஏன்னா இவர்கள் மாறுத்தட்டி இந்த இலுமினாட்டி கூட்டம் பாடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சமாக கொஞ்சமாக ஏற்றி செஞ்சிட்டா செஞ்சிட்டா ஒருத்திங்குது. அந்த கொஞ்சமாக கொஞ்சமாக வேக்சின் ஏற்றி மக்களை செஞ்சிட்டா செஞ்சிட்டா ஒருத்தின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்கக்கூடாதாங்கிறது ஆண்டவனுக்கு தான் விளிச்சோம். அது இல்லாமல் இவ்வளோ பெரிய இந்த தத்துவ பாடலை இந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை அடங்கிய உள்ளடக்கிய இப்படிப்பட்ட ஒரு யூத கைக்கூலி பாடலை எழுதுவதற்கு அதை பாடுவதற்கு அனிருத் அவர்கள் தான், ஒரு யூத வம்சவாளியை சார்ந்தவர் தான் வந்து அதெல்லாம் பாடணுங்கிறது ஒரு ஐதீகம்ல. ஸோ இப்போ அவர் தான் இந்த பாட்டை பாடியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவருக்கு தான் அந்த வரலாறுலாம் மேபி தெரிஞ்சிருக்கலாம். அவர் பாடும்பொழுது அந்த வரலாறோடு தன்னை டைய பண்ணிட்டுல பாடணும், சும்மா பாடிடக்கூடாதுல்ல. அப்படி தன்னை டைய பண்ணணும்னா கருப்பு அங்கேயே அவர் உடுத்துக்கிறார். நீங்களே பார்த்துருப்பீங்க அரபு சேட்டு அப்படின்னா நம்ம ஊரில் காமெடி ஆக்டர் கூட வெள்ளை அங்கி தான் போடுவார். கருப்பு அங்கி போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா கருப்பு அங்கி ரொம்ப ரேர் கேசஸில் அரபு நாட்டுக்காரங்க போட்டால் உண்டு. ஆண்கள் வெள்ளை அங்கி தான் போடுவாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த பழைய காலத்து தமிழ் சினிமா காமெடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட துபாய்க்கு போகிறோம் துபாய் சேர்க்குனா கூட டக்குன்னு ஒரு வெள்ளை அங்கேயே போட்டுக்கிட்டு வெள்ளை இதை மாட்டிக்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெள்ளையோடு அந்த உடை உடுத்துவது தான் அரபு நாட்டு கலாச்சாரமாகவும் இருக்கிறது. அரபு நாட்டு பழங்குடி மக்களும் வெள்ளை ஆடையைத்தான் அந்த ஆண்கள் உடுத்துவார்கள், பெண்கள் தான் வந்து கருப்பு உடுத்துவாங்க. ஆனால் இருந்தாலும் அனிருத் வந்து கட்டக்கரையேன்னு அதை உடுத்திட்டு வந்து ஆடிட்டு இருக்காரு. அப்போ யாருப்பா அந்த கருப்பு அங்கேயே உடுத்துவா அப்படின்னா அதே அரபு தேசங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து யூத கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது கருப்பு உடுத்தும். ஏன்னா இந்த அரேபியர்களுக்கும் தங்களுக்கும் இருக்க வேறுபாடை பிரித்து காட்டுவதற்காகவே கருப்பை உடுத்துவது இவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. கருப்பும் இவர்கள் மிக பிடித்த வண்ணம். அந்த அப்போ யூத ஆண்கள் உடுத்துவது தான் அந்த கருப்பு அங்கி. ஸோ தன்னை ஒரு யூதனாகவே உணர்ந்து அனிருத் பாடியிருக்கிறாருங்கிறதுக்காகத்தான் கருப்பு அங்கியை போட்டுக்கிட்டு அரபிக் பாடலை வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கி அதுவும் என்னமோ மலம் பிலம் பித்தம் என்னென்னமோ பேசி பாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாடி இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். அடுத்து இந்த பாட்டருடைய நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்துருச்சு அப்படிங்கிறதுலையும் பெருமைப்பட்டுக்கணும்ல. ஏன்னா இப்போ தான் நியூ வேர்ல்டு ஆர்டர் கிட்டத்தட்ட சாத்தியப்படுத்திவிட்டார்கள் இலுமினாட்டி கூட்டம். அப்போ அதை தன்னை அது ஒரு சிம்பாலிசமாக காட்டணும்ல. அந்த சிம்பாலிசத்துக்கு தான் கருப்பாடை உடுத்திய விஜய் அவர்கள், அதாவது சகுனியாக இருக்கக்கூடிய சகுனியை சிம்பாலிசம் செய்யக்கூடிய அந்த விஜய் அவர்கள் கையில் செங்கோல் வச்சுருப்பார். செங்கோல் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அது ராஜ்யத்திற்கானது. செங்கோல் என்பது நீதிக்கானது. செங்கோல் என்பது அரசாட்சிக்கானது. அப்போ செங்கோலை ஒருவன் யார் வச்சுருப்பான், அரசன் தான் கையில் வச்சுருப்பான். யார் இந்த மக்களை ஆள்கிறானோ அவனிடம் கையில் இருப்பது தான் செங்கோல். செங்கோல் ரெப்ரசன்ட்ஸ் கிங், அரசனை குறிக்கிறது. அப்போ செங்கோலை கையில் வச்சுருக்கிறான். வச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா
ஒரு யூத அடையாளம், யூதன் கையில் செங்கோல் போய்விட்டது என்பதைத்தான் அந்த காட்சி காட்டுகிறது. அதற்கு இன்னொரு வலு சேர்க்கும் இதாக பின்னாடி வந்து அந்த உட்கார இருக்கை என்பது கழுகு போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கழுகு என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும், அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய ஒரு அடையாளமாக இருப்பது கழுகு. அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோட அடையாளமாக எப்படி கழுகு வந்தது என்றால், யூத ஏகாதிபத்தியத்தோட ஒரு அடையாளமாக இருப்பதும் கழுகு தான். யூதர்கள் தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கு கழுகை ஒரு சிம்பாலிசமாக தொடர்ச்சியாக பயன்படுத்துவார்கள். அப்போ அதுதான் அமெரிக்காவுடைய கழுகாகவும் மாறியது. அந்த கழுகு தான் இங்கே சிம்மாசனமாகவும் மாறியிருக்கிறது. அந்த கழுகுடைய சேரில் விஜய் அவர்கள் செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். அப்போனா என்னென்னா, நியூ வேர்ல்டு ஆர்டர், அதாவது புதிய உலக கட்டமைப்பு என்பது யூதர்களால் கட்டமைக்கப்பட்டு விட்டது. எதனால்? இந்த கொஞ்சமாக கொஞ்சமாக ஏற்றி கட்டமைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மூக்கை மூட வச்சுட்டாங்க, வாயை பொத்த வச்சுட்டாங்க, எதையும் பேச விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த பாடலில் இன்னொரு மறைமுக கருத்தாக இவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்போ டக்குன்னு விஜய் ரசிகர்களுக்கெல்லாம், என்னடா இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், ஏன் கோபம் கூட வரும். என்ன இவங்க வாட்டி இஷ்டத்துக்கு விஜய் அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு, அவர் இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு உங்களுக்குலாம் கோபம் வரும். கோவம் வந்தவங்களாம் அப்படியே விஜய் அவர்கள்ட்ட அவரோட போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு இந்த பீஸ்ட்டுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து இப்படி காட்டியிருப்பாரு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த கையை யார் இப்படி காட்டுறா? யாருமே இப்படி காட்ட மாட்டாங்க. பாபா சிம்பிள் இப்படி காட்டுவாங்க, வேறு வேறு சிம்பிள்லாம் இருக்குது, ஒத்தை கை ஒத்த விரலை காட்டுற சிம்பிள்ஸும் கூட இருக்குது. அதெல்லாம் காட்டாமல் எதுக்குங்க இப்படி காட்டுறீங்க? துப்பாக்கி சுடுறதுன்னு சொன்னார்னு வைங்களேன், நம்பாதீங்க. ஏன்னா துப்பாக்கி சுடுறதுக்கு எல்லோரும் இப்படி தான் காட்டுவாங்க, யாரும் வந்து இப்படி மடித்து காட்ட மாட்டாங்க. ஸோ இவர் மடித்து காட்டிகிட்டு இருக்காரு. இதே கை செய்கையை இன்னொருத்தர் காட்டியிருக்காரு. அவர் யாருன்னா நீங்கள் அதை பாருங்கள், பின்னாடி போடுறோம். அவர் பேர் பஃபோமெட். இந்த பஃபோமெட் வேறு யாரும் இல்லை, சாத்தானுடைய உருவம். சாத்தான் யார்? வேறு யாரும் இல்லை, பைபிள் மற்றும் உங்களுடைய குரான், நீங்கள் தேவ மொழின்ற கருதக்கூடிய குரான்லேயும் பைபிள்லேயும் ஒரு கெட்டவன், இறைவனுக்கு எதிரானவன், மக்களை நாசம் செய்கிறவன், மக்களை சாகடிக்கிறவன், மக்களுக்கு தீங்கு செய்பவன் அப்படின்னு கருதப்படக்கூடிய அந்த சாத்தான், அந்த சாத்தானுடைய உருவத்தில் தான் சாத்தான் இப்படி காட்டிக்கிட்டு இருக்குது. அந்த சாத்தான் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறத விஜயமும் இப்படி காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, சரி இதெல்லாம் கூட நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லை, இதனாச்சும் நீங்கள் யோசிப்பீங்களா? ஏன் எல்லோரும் சாத்தானை காட்டுறீங்க? சினிமா துறையில் சாத்தானுக்கு என்ன வேலை? எல்லாம் நல்லவங்க, எல்லாம் சாமி கும்பிட்றவங்க, ஆனால் சாத்தானை உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு? சாத்தானை அப்படி என்ன நல்லது செஞ்சிருச்சு உங்களுக்கு? சாத்தானை வழிபடுறீங்களா? சாத்தானை கும்பிட்றீங்களா? ஏன் சாத்தானை சாத்தானை எல்லா படத்துலையும் கொண்டு வரீங்க? நம்ம தமிழ் சினிமாவில் சைத்தான் சாத்தான்னு நிறைய படம் வந்திருக்கு, டெவியில் அது இதுன்னு நிறைய படம் வந்திருக்கு. ஏன் சாத்தான் வழிபடக்கூடியவர்கள் இந்த சினிமா துறையில் இருக்கிறார்களா? யோசிங்க. நமக்கு இது அட்லீஸ்ட் இந்த ஒரு சிம்பிளுக்குனாச்சும் நீங்கள் வந்து கேள்வியை கேட்கணும். நான் என்ன ஏனே வந்து சாத்தானை சாத்தானை தூக்கிட்டு வர கேளுங்க போய், ஏனே சாத்தானை சாத்தானை காட்டுற, நீ நாளைக்கு வர அரசியலுக்குலாம் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கேனே, சாத்தானுடைய ஆட்சியை தான் செய்ய போறியானே, அவங்க சொல்கிறது தான் நீ கேட்டு நடக்க போறியானே அப்படின்லாம் போய் கேளுங்க. ஏன்னா அவர் யார் கட்டுப்பாட்டில் இருந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, மேபி அவர் டைரக்டர் சொன்னால் அவர் செய்கிறவராக இருக்கலாம். அதே போல் அரசியல்லையும் வேறு ஏதாவது டைரக்டர் சொல்கிறத செஞ்சிட போகிறாரு வந்து தமிழ்நாட்டில், அதனால தான் நாங்கள் பதறோம். அதனால தான் இந்த மாதிரி பின்னாடி இருந்து இயக்கப்படக்கூடியவர்கள் நாளைக்கு அரசியலில் வருவார்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சிம்பாலிசம் காட்டுற கமல்ஹாசனும் அரசியலுக்கு வராரு, இந்த சிம்பாலிசம் காட்டுற விஜயும் அரசியலுக்கு வராரு, எல்லாரும் அரசியலுக்கே வராங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, பயம் வருது. அந்த பயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஏன் இந்த சிம்பாலிசம், ஏன் சாத்தான் ஒட்டுமொத்த மதங்களும் இஸ்லாமாக இருக்கட்டும் எல்லா மதமும் வெறுக்கக்கூடிய ஒரு சாத்தானை இவர்கள் மறைமுகமாக வழிபடுகிறார்களா? ஏன் வழிபடுகிறார்கள் இதை கேளுங்க. ஏன் அந்த சாத்தானுடைய உருவத்தையும் அந்த சாத்தானுடைய சிம்பாலிசத்தையும், பீஸ்ட்ன்னு என்ன, வேற என்ன பீஸ்ட், என்ன பீஸ்ட்டு, யாரை பீஸ்ட்டுன்னு சொல்லுது? பைபிள் யாரை பீஸ்ட்டுன்னு சொல்லுது? குரான் யாரை தஜ்ஜாலுன்னு சொல்லுது? யாரை பீஸ்ட்டுன்னு சொல்லுது? பீஸ்ட்டுக்கு பொருள் என்ன? மிருகம்னு பொருள். அந்த மிருகம் யார்? மிருகம் உங்களுக்கு நல்லதை கல் வழிகாட்டுமா? மிருகம் ஹீரோவாக இருக்குமா? இருக்காது. சாத்தான் நல்லது போல் காட்டிக்கொண்டு சாத்தான் உங்களுக்கு கழுத்து இருக்கும், சாத்தான் உங்களை கழுவேற்றும். அந்த சாத்தானை வழிபடக்கூடிய இந்த கூட்டமும் உங்களை நாளை கழுவேற்றும். கழுவேற்றத்துக்கு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க, கழுவேற்றத்தை கொண்டாடிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் இனப்படுகொலை அது அந்த காலத்தில் நடந்தது, வரலாறுலேருந்து மறைக்கப்பட்டது. ஆனால் அவனுக்கு தெரியுது, கொன்னவனுக்கு தெரியுது என்ன பண்ணியிருக்கோம்னு. அவன் அதை ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் ஆனது மட்டும் இல்லாமல் உங்களோட முன்னோர் இறந்ததுக்கு நீங்களும் வெக்கமேலாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் போட்டு ஆடுங்கன்னு சொன்னாங்க. அதை போட்டு ட்ரெண்ட் பண்ணுமா? கழுவேற்றத்தில் நம்மலாம் செத்ததை வந்து ட்ரெண்ட் பண்ணணுமா? சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மறைமுக கருத்துக்களை வைத்து. தமிழனுக்கு அந்த பார்வை எங்களுக்கு தெரியுது, நாங்கள் கடந்து போயிடுறோம், புரிஞ்சுக்கிறோம், ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் அட்லீஸ்ட் தேடுங்க, சிம்பாலிசத்தை தேடுங்க. சினிமா படங்கள் ஏன் இந்த சிம்பிள்ஸை காட்டுறாங்கன்னு தேடுங்க. ஏன் எகிப்து நாகரிகத்தை அளவுக்கு அதிகமாக காட்டுறாங்கன்னு தேடுங்க. இதற்கு பின்னாடி முழுக்க முழுக்க சிம்பிள்ஸ் இருக்குது. ஏன் எகிப்து அதிகமாக காட்டுறான்? யூத அங்கே இருந்தான்.
யூதன் போன இடம்ல என்ன பண்ணான், யூத யூத மக்கள் எங்கெங்கெல்லாம் குடியேறினாங்களோ அங்கெல்லாம் ஏன் யூதர்கள் மீது அவ்வளோ மக்களுக்கு வெறுப்பு வந்துச்சு, ஏன் யூதனை எல்லாரும் அடித்து விரட்டினார்கள், அந்த அளவுக்கு யூதன் என்ன வேலையை இங்கே பண்ணான். ஒவ்வொரு இடத்துலையும் எகிப்தியர்கள் விரட்டினாங்க, தமிழர்களும் விரட்டியிருக்கிறோம், அவன் அடிச்சிருக்கிறோம், உதச்சிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கெல்லாம் டவுட் வரும், சரிங்க இதெல்லாம் ஓகே, ஏன் அரபி குத்து? இப்போ தான் ஒரு கேள்வி. ஏன்னா யூதர்கள் எதை செய்தாலும் முன்கூட்டி அறிவித்து விட்டு செய்பவர்கள். ஏன் அரபி குத்து? அரபி குத்து என்றால் அது பாலைவனம். பாலைவன குத்து, பாலைவன உடைகளை அணிந்து கொண்டு எதற்காக இந்த பாலைவன நடனம் அப்படின்னா, அதுதான் இவர்கள் நமக்கு செய்வதற்கு முன்பாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம். நாளை தமிழகம் பாலைவனமாக போகிறதுங்கிறத முன்னறிவிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கு தமிழகத்தை பாலைவனமாக்குவதற்கு அத்தனை திட்டங்களும் இந்த யூத இளம்நாட்டு கும்பல் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? முதல், நதிநீர் பிரச்சனை. தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் நமக்கு நதிநீர் கொடுப்பதில் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு கேரளா, கேரளாவில் முல்லை பெரியாறு அணை, அதுதான் தமிழகத்திற்கு தேனி கம்பம் டெல்டா பகுதிகளுக்கு நீர்ப்பாசனமாக இருக்கிறது. அந்த நீர்ப்பாசனத்தை அந்த அணையை உடைக்க வேண்டும் என்றும் அந்த அணையை வந்து இது பண்ண செய்யணும்னு சொல்லி கேரள மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் அந்த மக்களை மூளை செலவு செய்து தண்ணி தமிழனுக்கு போகக்கூடாது என்பதற்காக அங்கே ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்போ இன்றைக்கி நேற்று போட்ட திட்டம்ல, முன்னாடியே போட்ட திட்டம், கேரளாலேருந்து வரக்கூடிய அணை நீரை தடுப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு. அது வரலன்னா என்ன ஆகும்? தேனி கம்பத்தில் விவசாயம் பொய்த்து போகும், நீர் வராத நிலம் பாலைவனமாக மாறும். வேறு என்ன? அடுத்து ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய பாலாறு, பாலாறு பிரச்சனை ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் ஆந்திராக்காரங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஆனால் தண்ணி கொடுப்பதில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் பாலாறுக்கிட்ட தண்ணி வாங்குவதற்கு தமிழக அரசு போராடி கொண்டிருக்கிறது. அடுத்து கர்நாடக மாநிலம், அவர்கள்ட்ட இருந்து காவேரி பிரச்சனை. இன்றைக்கி மேகதாது அணை கட்டுகிறார்கள், நாளைக்கு காவேரி தண்ணி நம்ம வீட்டுக்கு வராது. மேகதாது அணை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோ யாரும் இங்கே பேசலை. இத்தனை தண்ணிகளும் வராமல், இத்தனை நதிகளும் தமிழ்நாட்டுக்குள் பாயாமல் தடுத்தால் தமிழ்நாடு பாலைவனம் ஆகுமா ஆகாதா? கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அடுத்து மீத்தேன் ப்ராஜெக்ட், உலகத்திலே இல்லாத மிக கொடூரமான ஒரு ப்ராஜெக்ட். அது வந்துச்சுனாவே நிச்சயம் வந்து விவசாயம் பாதிக்கப்படும், நீர்வளம் தமிழ்நாட்டினுடைய நீர்வளம் பாதிக்கப்படும், நிலத்தடி நீர் முக்கியமாக நிலத்தடி நீர் காணாமல் போகும். அது மட்டுமல்லாமல் பூகம்பம் மற்றும் பல இன்னல்கள் ஏற்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நாசகர திட்டத்தை திட்டம் போட்டு தஞ்சை டெல்டா பகுதியில் கொண்டு வந்தவன் யார்? விவசாயத்திற்கு பேர் போன ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில், விவசாயம்தான் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு தஞ்சை டெல்டா பகுதியில் மீத்தேன் ப்ராஜெக்டை கொண்டு வருவன் யார்? அதற்கு பின்னாடியும் இதே பழிவாங்கும் நோக்கம் கொண்ட இளம்நாட்டு கூட்டம் தான் இருக்கிறது. நீங்கள் கேளுங்க, ஏன் நம்ம தமிழ்நாட்டை அவங்க பழிவாங்கணும்? அது தனியாக நான் பேசுகிறேன். தமிழ்நாட்டை இளம்நாட்டிகள் பழிவாங்குவதற்கான காரணம் என்ன, வரலாற்று காரணங்கள், ஆதாரங்களும் நான் பேச தயார். ஆனால் இந்த பாடலில் இவர்கள் எப்படி அதை மறைமுகமாக சொல்கிறார்கள் என்பதை தான் இந்த காணொலியில் பேசிக்கிட்டு இருக்கேன். பல காணொலி முன்னாடியே பேசியிருக்கேன், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் எல்லாமே பொருந்தி வந்துச்சுன்னா மட்டும் கேளுங்க. ஒரு படத்தை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. பல படங்களையும் ஒரே சிம்பாலிசம் வருது. ஏன் மகான் படத்துல அதே சிம்பாலிசம்ஸ் வந்திருக்கு? எந்த ஊரில் காளிக்கு கொம்பு வச்சு ஆடி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆடிக்கிட்டு இருக்கானுங்கள, ஏன் சிம்பாலிசம் தான். அதை நம்ம தனியாக பேசுவோம். அப்போ மிக தெளிவாக மீத்தேன் ப்ராஜெக்டை கொண்டு வருவதற்கு திட்டம் போட்டவர்கள் யார்? அத்தனை அரசியல்வாதியும் கையெழுத்து போட்டு வேடிக்கை பார்த்தான். தமிழை மட்டும் முழிக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? தஞ்சை டெல்டா பகுதியில் மீத்தேன் திட்டம் வந்திருக்கும். சரி, தஞ்சை டெல்டா பகுதியில் மட்டும்தான் மீத்தேன் திட்டமா? ராமநாதபுரத்தில் மீத்தேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, யாருமே பேச மறுக்கிறோம், யாருமே பேசலை. இன்றைக்கி வரைக்கும் மீத்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன ஆகும்? ராமநாதபுரம் பாலைவனமாகாதா? சரி, ஓகே, இதை விட்டுருங்க. அடுத்து நியூட்ரினோ ப்ராஜெக்ட், என் நியூட்ரினோ வாய்வு பண்ணுறதுக்கு இந்தியாவிலே உனக்கு மழை கிடைக்கலையா? தமிழர்களுடைய மழை தான் கிடைச்சதா? அதுவும் இயற்கை வளம் கொஞ்சக்கூடிய தமிழருடைய வரலாறு சிறப்பு மிக்க மலைகள் தான் உனக்கு கிடைக்குதா? மேற்கு தொடர்ச்சி மலை தான் உனக்கு கிடைச்சதா? இயற்கை வளம் கொஞ்ச ஃபாரஸ்ட் ரிசர்வாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து தான் நீ நியூட்ரினோ வாய்வு பண்ண போறியா? இந்த நியூட்ரினோ திட்டம் வந்தால் என்னென்ன பாதிப்பு வரும்? இதே பாதிப்புகள் தான். பூகம்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இயற்கை வளம் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது, காட்டு வளம் அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அது நியூட்ரினோ திட்டம் தமிழ்நாட்டை பாலைவனமாக்காதா? சரி, ஓகே. அடுத்து வெச்சாம்பர் ஆப்பு, ஆறு அணுவில் கூடாங்குளம் ஆல்ரெடி சென்னையில் இங்கே இருக்குது, கல்பாக்க அணுவில் இருக்குது, அங்கே ரெண்டு யூனிட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குது. அது போக இங்கே கல்பாக்கத்தில் கூடாங்குளத்தில் இரண்டு அணுவுலைகள் முன்பாகவே கட்டப்பட்டு அது வேலையில் இருக்குது. இது போக இப்போ மொத்தமாக ஆறு அணுவுலைகள் இயங்கப்போ தான். அந்த ஆறு பின்னாடி ஒரு சிம்பாலிசம் இருக்குது. ஆறு சகுனியோட நம்பரு, எப்படி சகுனியோட நம்பரா? டைஸோட நம்பர் என்ன? தாயத்தோடைய நம்பர் ஆறு. அந்த சகுனிக்காக அவர்கள் ஆறை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆறுங்கிறது கூடாங்குளம், அந்த ஆறு அணுவிலே இங்கே வரப்போகிறதா? சரி, ஓகே, அணுவிலே மட்டும் வரப்போதா? ஆஹ,
அணு கழிவுகளை பாதுகாக்கக்கூடிய மையமும் அங்கே தான் வரப்போதான். ஏன்னா தமிழை இழிச்சுவா மயிறு பாருங்க, ரொம்ப இழிச்சுவாப்பா எல்லாமே. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அணுக்கழிவுகளை கொண்டு வந்து அங்கே பாதுகாக்க போகிறாங்களாம், எங்கே கடல் ஓரத்தில் பாதுகாக்க போகிறாங்களாம், எங்கே சுனாமிலாம் அடிக்கடி வந்துட்டு போகிற கடல் ஓரத்தில் 1000-2000 ஆண்டுகள் பாதுகாக்க போகிறாங்களாம் இந்த அணுக்கழிவுகளை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அணுக்கழிவை தமிழை வாயில் கொண்டு தான் திணிக்கணுமாடா, கொண்டு திணிக்கிறீங்க. அது எல்லாத்துக்கும் பர்மிஷன் வந்துருச்சு, கிராண்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நாளைக்கு அங்கே 6 அணுவலைகள் இயங்கும் கடல் ஓரத்தில், எந்த பிரச்சனையும் இல்லையா? சுனாமி வரவே வராதா சொல்லிட முடியுமா? நம்மளால பூகம்பம் வரவே வராதா சொல்லிட முடியுமா? அப்படி பூகம்பம் தான் என்ன ஆகும்? ஒரு கடல் ஒன்றும் இல்லைங்க, ஒரு இமேஜினேஷன், ஏதோ ஒரு இடத்துல பூகம்பம் வருது, இல்லை பூகம்பத்தை உருவாக்குறாங்க. பூகத்தை உருவாக்க முடியும், கமலஹாசன் சார் ஒத்துக்கிட்டு இருக்காரு படங்களில், பூகம்பத்துக்கு உருவாக்குறதுக்கு நம்ம அணுகுண்டை கொண்ட கடலில் வெடிக்க வச்சோம்னா பூகம்பம் வரும், அது மூலிமா சுனாமிலாம் இயற்கையாக செயற்கையாக உருவாக்கலாம்னு அவரே பேசியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், ஏன்னா அவங்களாம் அந்த கருப்பாடை போடக்கூடியவங்க தானே, அவங்களுக்கு எல்லாருமே இதெல்லாம் தெரியும், டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பூகம்பம் வருது, நாளைக்கு பூகம்பம் வந்துச்சுன்னா அந்த பூகம்பத்து மூலிமா சுனாமி வந்துச்சுன்னா, அந்த சுனாமி மூலிமாக கல்பாக்கத்தை நோக்கி கடல் அலைகள் சீற்றம் பெற்று வந்ததென்றால் கதிரியக்க அலைகள், நியூக்ளியர் வேஸ்ட்டை கடல் தண்ணி உப்பு தண்ணி கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்பி விட்டுச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? பாலைவனம் ஆகாதா? அப்போ நம்ம இங்கே தமிழ் குத்து போட முடியுமா, அரபிக் குத்து போட முடியுமா? பாலைவனத்தில் ஒட்டகத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய அரபிக் குத்து தான் ஆட முடியும். தமிழ்நாடு பாலைவனமாகக்கூடிய திட்டம் என்பது யூத இலும் நாட்டிகள் முன்பாகவே போட்ட திட்டம், இதை நம்ம முன்னாடிந்தே சொல்லிட்டு இருக்கோம். அவர்களும் இதை மறைமுகமாக சவால் விடும் அளவில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்மை சுற்றி பாலைவனமாக்கக்கூடிய அத்தனை திட்டத்தையும் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது நாளை நம்மை பெரு அளவு பாதிக்கும். சொல்வதை சொல்லிவிட்டேன், முழிக்க வேண்டும், தமிழினம் வாழ வேண்டும் என்ற விதி இருந்தால் நாம் முழித்துக் கொள்வோம், இல்லை அழிய வேண்டும் என்ற விதி இருந்தால் இந்த குத்து காடிக்கிட்டு அப்படியே போய் சாக வேண்டிதான், இதுதான் நடக்கும். அப்போ இந்த சிம்பாலிசம் எல்லாம் இவர்கள் அவர்களுடைய வன்மத்தை, இவ்வளோ கெட்டவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்களான்னு நீங்கள் நினைப்பீங்க, இப்படிலாம் ஒரு கூட்டம் கெட்டதாக இருக்குமான்னு? ஆமாம் இருக்குது, அதான் உண்மை, ஆமாம் இருக்குது. குழந்தைங்க சாகுதுங்கிறதும் கூட அவர்கள் கருத மாட்டார்கள். பல போர்கள் நடந்திருக்கிறது, அணுகுண்டை தூக்கி கொண்டு போய் ஒருத்தன் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போட்ட கூட்டம் இது, இவர்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனம்லாம் கிடையாது. அணுகுண்டை போட்டவன் யார்? அணுகுண்டை கொண்டு போய் போடும்பொழுது அங்கே குழந்தைகள் சாகாதா, இளம் பிள்ளைகள் சாகாதா? அணுகுண்டை போட்ட கூட்டம் தானே, அவங்ககிட்ட நீ நீதி நேர்மை நியாயம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவன் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். அந்த அழிக்க வேண்டும் என்ற முடிவை அவன் எப்போ எதிர்க்கிறான்? தமிழனை பழிவாங்கும் என்ற நோக்கத்திற்காக. அதனால தான் தமிழ்நாட்டை பாலைவனமாக்க வேண்டும் என்பது அவனுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. இது யூதனுக்கும் தமிழனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்தில் தமிழன் ஜெயிக்க வேண்டும், அதற்கு முருகன் நமக்கு துணை நிற்பார் என்றதோடு இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி.